ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான மிஸ்டரி த்ரில்லர் ஹாரர் மூவி. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் ஒரு பப்பெட்டோ இல்ல வேற டாயோ கொலை பண்ற மாதிரி ஒரு படம் போட்டதே கிடையாது. இந்த படத்துல வித்தியாசமா ஒரு பப்பெட் எல்லாரையும் கொல்லுது. அது எதுக்காக கொல்லுது, அது யாரு அப்படிங்கறத இந்த படத்துக்குள்ள போய் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் பப்பெட் மாஸ்டர் டாக்டர் டெத். இதோட ஸ்வீக்வன்ஸ் எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை நீங்க பார்த்தும் இருக்கலாம். இந்த படத்தோட எண்ட்ல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டையும் கொடுத்துருக்காங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு ஷேடிங்கிற முதியோர் இல்லத்துல அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வரா. அவளோட பேர் ஏப்ரல். அவதான் இந்த படத்தோட மெயின் ரோல். இப்ப தற்சமயம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவரோட பேர் மேக்ஸ். அவரோட டெட் பாடியை வெளியில எடுத்துட்டு போகும்போது ஏப்ரல் வேலைக்காக அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள வரா. என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, யாரோட டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்க, நேத்து ஒரு முதியவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, அவரோட டெட் பாடி தான். நீங்க தான் புதுசா சேர்ந்த ஏப்ரலா, உங்களுக்கான திங்ஸ் உள்ள இருக்கு, நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் கரெக்டான ஆள தான் அந்த வேலைக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஏப்ரல உள்ள கூட்டிட்டு போறா. அவளோட பேர் ஃபார்மன். அவதான் அங்க ஃபுல் இன்சார்ஜ். சாரிமா, நீ இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தது அதுவுமா, அவர் இறந்துட்டாரு, அவருக்கான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்க கவர்மெண்ட்ல செட்டில் பண்ணனும். சோ அது வேலையா நான் போறேன். நீ என்ன பண்ணு, உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் கபோர்ட்ல வச்சிருக்கேன், நீ அங்க போய் எடுத்துக்கோ. உள்ள உனக்கு அசிஸ்ட் பண்ண ரேயான்னு உன்னோட கொலீக் இருப்பான், அவனை பார்த்து எல்லாமே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல இவ உள்ள போறா. உள்ள பார்த்தா வெளியில டெட் பாடியை தள்ளிட்டு போனானே ஃபிளைன். அவன் வந்து நிக்கிறான். ஓ, நீங்க தானே ரேயான் அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல என்னோட பேர் ஃபிளைன், நான் இப்பதான் டெட் பாடியை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு.
ஆனா அதுக்கு முகமே இல்ல. இவதான் ஏப்ரல் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண எனக்கு நல்லா தெரியும், அதுக்காக தான் இந்த டிராயிங்கே நான் வரைஞ்சேன். நல்லா இருக்கா ஏப்ரல் அப்படின்னு கேட்க, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நாங்க அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் வெளியில போனோன்னா ஜெனிஃபர் இவங்க எல்லா டிராயிங்கும் பண்ணுவாங்க, ரொம்ப கியூட்டா பண்ணுவாங்க, ஆனா எந்த டிராயிங்குமே முகம் இருக்காது, எல்லாம் கொஞ்சம் சைக்காட்ரிக் பேஷண்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல ஏப்ரலுக்கு ஒண்ணுமே புரியல. சரிவா நம்ம நெக்ஸ்ட் பேஷண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். இந்த ரூம்ல இருக்கவர் ரொம்ப வசதியானவர், பணக்காரர். இவரு சில பல விஷயங்களை கேட்பாரு, நம்ம அதை செஞ்சு கொடுத்தோம்னா கை நிறைய காசு கொடுப்பாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இவருக்கு அப்படின்னு ஏப்ரல் கிட்ட சொல்லிட்டு அவரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவரோட பேரு ரூஃப்ஸ். உள்ளப்பானா தாத்தா பாத்தீங்களா இந்த வயசுல என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கார். இவங்கள ரெண்டு பேரையும் பாத்துட்டு அலர்ட் ஆனவரு புக் எடுத்து வச்சுட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். இந்த சமயத்துல மேக்ஸ் போன அன்னைக்கு ஒரு ஏஞ்சல் அனுப்பிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உங்களை டின்னர்ல பாக்குறோம் அப்படின்னு ஜெனிஃபர் ஏப்ரல் கூட்டிட்டு போக ஜெனிஃபரை நிறுத்தி, அம்மா இன்னைக்கு நைட்டு என்னோட ரூமுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவளும் பாக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த பேஷண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறா. இவங்களோட பேர் பெல்மோன். இவங்களுக்கு இப்பதான் ஸ்ட்ரோக் வந்துச்சு, அதனால இவங்களால சரியா பேச முடியாது. பட் இந்த பில்டிங்ல ஏதாவது ஒண்ணு காணா போச்சுன்னா இவங்க ரூம்லதான் அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எனி டைம் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க, திகில் ஊற்ற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவ சொல்லி வாய மூடல. கதவு வேகமா திறக்குது, அந்த அம்மா வெளியில வராங்க. ஐயோ என் ரூம்ல வந்து பாருன்ற மாதிரி சைகு காட்டுறாங்க. பார்த்தா இவங்க அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு பப்பட் எடுத்தாங்க இல்லையா, அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அது டக்குன்னு ஜெனிஃபர் கையில எடுத்து எங்கேயிருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்ல அதுவா வந்துச்சுன்ற மாதிரி சைகு சொல்றாங்க. இது சாதாரண ஒரு பொம்மை தான், இதை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு அவ வெளியில எடுத்துட்டு போயிரா. ஏப்ரலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வரா. அப்பதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வருது. அடுத்த சீன்ல மேக்ஸுக்கான இரங்கல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இவரு இரண்டாம் உலக போர்ல நடந்த நாசிகள் போர்ல கலந்துகிட்டார், நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் அப்படி இப்படின்ட்டு மேக்ஸோட பெருமைகளை கார்மென் சொல்லி முடிக்க, அடுத்து டாக்டர் லாண்ட்மென் இன்னொரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. கிளாடிஸ் எவ்வளவு அழகான பெயிண்டிங் மேக்ஸுக்காக வரைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மேக்ஸ பத்தி யாராவது பேச விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க, சித் நான் பேசுறேன் அப்படின்ட்டு வர, சித் மேக்ஸ பத்தி பேசிட்டு இருக்கும் போது கிளாடிஸ் திடீர்னு அந்த பப்பட் பொம்மைய அந்த ரூம்ல பாக்குறா. அது ஒரு ஜன்னல் கிட்ட இருக்கு, அதை பார்த்து அவங்க பயப்பட, இவங்க அந்த பொம்மைய பார்த்து பயப்படுறத ஏப்ரல் பாத்துட்டு ஜெனிஃபர் கிட்ட, நீ பிளான் கிட்ட தானே அந்த பொம்மைய குடுக்கறேன்னு சொன்ன, என்னாச்சு அப்படின்னு ஜெனிஃபர் கேட்க, டக்குன்னு திரும்பி பார்த்த ஏப்ரல் ஜன்னல் கிட்ட அந்த பொம்மைய காணோம், பயங்கரமா பயந்துடுறா. அடுத்த சீன்ல வர்க் பண்றவங்க எல்லாம் டீ சாப்பிடற இடத்துல எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு பிளையான் பொம்மையோட வரா. அதை பார்த்த ஜெனிஃபர், இந்த பொம்மையோட ஏன் சுத்திட்டு இருக்க, அதை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது பொம்மெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம் இது இன்னொருத்தவங்களோடது, அது இன்னொருத்தவங்களுக்கு கோல்டு மாதிரி, அது மேக்ஸ் வச்சிருந்தது, ரெண்டாவது விஷயம் இது பொம்மை கிடையாது பப்பை, அதை நான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமா நீ அந்த தாத்தா ரூமுக்கு போனியே, அந்த தாத்தா உன்ன என்ன பண்ணார் அப்படின்னு கேட்க, இவ கோவம் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டோன்னு பொம்மை அந்த சைட் போய் விழுந்துருது, இவ மேல அவன் கையில வச்சிருந்த பெப்சி ஊத்திருது. அந்த சமயத்துல ஜெனிஃபரை பார்த்து என்னடி இப்படி தள்ளி விட்டுடி அப்படின்னு கேட்க, கார்மன் அந்த இடத்துக்கு வந்து கீழே விழுந்த பொம்மையே காணோம், எல்லா இடத்துலயும் கண்ணால தேடி பாக்குறாங்க ஒன்னும் கிடைக்கல. அந்த சமயத்துல இமீடியட்டா கார்மன் வந்து உன்ன பாக்குறதுக்காக விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க வா அப்படின்னு அவனை கூட்டிட்டு போக அவனும் போயிடுறான். அந்த பொம்மை அப்பதான் விழுந்தது, ஆனா எப்படி போச்சுன்னே தெரியல. ஏப்ரலுக்கு செம்ம டவுட். அடுத்த சீன்ல ஏப்ரல் ஏதோ புக் படிச்சுட்டு ரிசப்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல யாரும் இவ்வளவு எட்டி பாக்குறாங்க, யாருன்னே தெரியல, ஆனா வேக வேகமா மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேக்குது. இவளும் எட்டி எட்டி பாக்குறா, எதுவுமே தெரியலன்னு புக்க மூடி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. அந்த உருவம் கட கட கடன்ட்டு மூச்சு வாங்கிட்டு அந்த ரூம விட்டு படி ஏறி உடம்புக்கு முடியாம ஏச முடியாம இருந்தாங்க இல்லையா அந்த லாஸ்ட் பேஷண்ட் டோர்டி, அவங்க ரூமுக்கு போயிடுது. இந்த பக்கம் இவ ரிசப்ஷன் விட்டு எந்திரிச்சு வந்தவ எல்லாரும் பேசிட்டு இருக்க இடத்துல வந்து உட்கார்றா. அப்போ ரேயான் ஏப்ரல பார்த்து, எதுக்காக இந்த வேலையை தேர்ந்தெடுத்த, முதல் முதல்ல ஒரு வேலைக்கு வர, முதியோர் இல்லத்துக்காக வரணும் அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்களை தொலைச்சிட்டேன், அவங்கள தேடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறா. அதை கேட்ட ஜெனிஃபருக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட், யாருமா உன்னோட எக்ஸ் லவரா அப்படின்னு ஏப்ரல பார்த்து கேக்குறா. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த பப்பெட் வேக வேகமா ஓடிச்சு இல்லைங்களா, நேரா போய் ஆக்சிஜன் டியூப புடிங்கி விட்டுடுது. அந்த அம்மா மூச்சு திணறி அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துல இது அவங்க மேல வந்து படுத்துக்குது. இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு ரேயான் கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு பிளான் கத்த, உடனே அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு. ரேயான் ஓடி போய் சிபிஆர் கொடுக்கறான். உடனே பெரிய டாக்டர் வராரு, இல்லப்பா நிறுத்திடு அவங்க இறந்துட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு சிபிஆர் எல்லாம் கொடுத்தா வேஸ்ட், அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்க் கொடுங்கப்பட்டிருக்கு, அவங்களே இந்த காரியத்தை செஞ்சாங்களா இல்ல வேற யாராவது செஞ்சு விட்டாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ரேயானுக்கு தான் ஆல்ரெடி உடஞ்ச மனசு இல்லையா, அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு
கூட்டிட்டு போயிடறான். ஏப்ரல் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து பாக்குறா. இத அவங்களா எடுத்த மாதிரி இல்ல, ஆல்ரெடி அவங்க பெட்ல தான் படுத்திருக்காங்க. அவங்க எழுந்து வந்து எடுத்தா எடுத்த இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. இது வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதத்துல ஈடுபட அந்த இடத்துல கார்மன் வந்து, எல்லாரும் அமைதியா இருங்க, நான் போய் வார்னை கூப்பிடுறேன், அவரு வந்து இந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஆட்டோப்சி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. அதே மாதிரி அவங்க டெட் பாடியும் எடுத்துட்டு போகப்படுது. அடுத்த சீன்ல போஸ்ட்மார்ட்டம் ரூம் காட்டுறாங்க. அது ஒரு மெடிக்கல் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்ல ஒரு டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல டோர்ட்டியோட டெட் பாடி இருக்க பேக் தானாவே ஜிப் ஓபன் ஆகுது. என்னடா ஜிப் தானா ஓபன் ஆகுதுன்னு அங்க இருக்க டாக்டர் ஆபட் கிட்டக்கு போய் எட்டி பாக்குறாரு. அந்த சமயத்துல இந்த பப்பேட் அவரோட காலை கட் பண்ணிடுது, கணுக்கால கட் பண்ணிடுது, நிக்க முடியாம கீழே விழுந்துடுறாரு, ரத்தம் கொட கொடன்னு கொட்டுது. அந்த சமயத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சிருக்க ஒரு ரவுண்டா பீசா கட்டர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு ரெண்டு கண்ணையும் அப்படியே வெட்டிடுது. அடுத்த நிமிஷமே அவரோட டெட் பாடிய தர தரன்னு இழுத்துட்டு போகுது. அந்த சீன் அதோட கட் ஆகுது. வெளியில ரிசப்ஷன்ல ரிசப்ஷனிஸ்டும் இன்னொரு ஆளும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு கார் அந்த இடத்துக்கு வந்து, நான் இறந்து போன டோர்த்தியோட டாட்டர், அவங்களுக்கு டிரெஸ் கேட்டிருந்தீங்க, இந்தாங்க டிரெஸ் அப்படின்னு கொடுக்க, அதை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் சாரி ஃபார் த லாஸ் அப்படிங்கிறா. அதை கூட அந்த அம்மா பெருசா எடுத்துக்கல, டெட் பாடிய கூட பாக்க விரும்பல, துணியை கொடுத்தமா போனமா அப்படின்றதுக்காகவே வந்திருக்கா போல இருக்கு. அவகிட்ட, அம்மாடி கொஞ்சம் கோச்சுக்காத, இன்னைக்கு பயங்கரமான பிஸி டே, அடிக்கடி சாவு நடக்கிறதுனால நிறைய போன் கால்ஸ் எல்லாம் வருது, நான் அட்டன் பண்ண போனோம், இந்த டிரெஸ் எடுத்துட்டு போயிட்டு ஆபட்னு ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்துருமா, பக்கத்துல நிக்கிறவன கூப்பிட்டு லூதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த கார்னருக்கு போனீங்கன்னா ஒரு டோர் இருக்கும், உன்னோட லெப்ட் சைட்ல அந்த டோர் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்துருமா, நான் கூடவே வந்து வழிகாட்டுவேன், ஆனா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீயே போய் கொடுத்துருமா கொஞ்சம் அப்படின்னு அவர் சொல்ல, இந்த அம்மா அந்த டிரெஸ் எடுத்துட்டு அங்க போகுது. அந்த ரூமுக்கு போனவா மிஸ்டர் ஆபட் ஆபட்னு கூப்பிட்டு பாக்குறா, அங்க யாருமே இல்ல, பட் செவரெல்லாம் ரத்தம் தெளிச்சு இருக்குது. அந்த சமயத்துல அந்த ரூமோட கதவு படார்னு சாத்த பயங்கரமா பயந்துடுறா. சரி ஒரு கபோர்டு திறந்து அங்க வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சவ கபோர்டு திறக்குறா. அந்த சமயத்துல ஆபட்டோட டெட் பாடி இவ மேல விழ வீச்சின் கத்திடுறா. இந்த பக்கம் ஜெனிஃபர் ஏப்ரல் கிட்ட ஆபட் இறந்துட்டாராம் அப்படின்னு சொல்ல அவ பயங்கரமா இன்னும் பயந்துடுறா. அவரு சைலண்ட் ஆனவர் தான், யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, இருந்தாலும் அவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு சாவா என்னன்னே தெரியல. இந்த வீட்டுல அடிக்கடி சாவு விழுந்துட்டே இருக்கு, ஏதாவது கெட்ட ஆவிகளோட நடமாட்டம் இருக்குமோ என்னவோ அப்படின்னு ஏப்ரல் கிட்ட சொல்ல, அது மாதிரிதான் தெரியுதுன்னு ஏப்ரலும் சொல்றா. ஜெனிஃபர் அதுக்கு, நான் போய் கிளாடஸ பாத்துக்கிறேன், நீ போய் ரூஃபஸ பாத்துக்கோ அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடறாங்க. இந்த பக்கம் ரூஃபஸ் ரூம்ல ஏப்ரல் கிட்ட, இங்க பாருமா ஜன்னல் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஜன்னல நோக்கி நெருங்கி போறா. ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல இறந்து போன தோர்த்தியோட உருவம் நிக்குது. அதை பார்த்த உடனே வீச்சின்னு கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துடுறா ஏப்ரல். அடுத்த சீன்ல பப்பட்ட கேட்டுறாங்க, அது பயங்கர ரகட அப்படியே திரும்பி நம்மள பாக்குது. இது அத்தனையும் சுய நினைவு இல்லாத ஏப்ரலோட இமேஜின்ல வர அப்படியே விருட்டுன்னு மயக்கத்துல இருந்தவ எழுந்துக்கிறா. அந்த இடத்துல டாக்டர் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இல்லம்மா நீ சேஃபா தான் இருக்க, எதுக்கும் பயப்படாத அப்படின்னு ஏப்ரல் பார்த்து சொல்ல, இல்ல நான் எதுக்கும் பயப்படல, என்னாச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னா என்ன பைத்தியம் நினைப்பீங்க அப்படின்னு ஏப்ரல் சொல்றாரு. என்னத்தை பார்த்த, எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்த, ரூஃபஸ் சொன்னாரு நீ எதையோ பார்த்து மயங்கிட்ட அப்படின்னு. ஜெனிஃபர் கேக்க, நான் தோர்த்திய பார்த்தேன், தோர்த்தியோட உருவத்தை பார்த்தேன், இதெல்லாம் சொன்னா நீங்க நம்ப போறது இல்ல, என்ன பைத்தியம் நினைக்க போறீங்க அப்படின்னு ஏப்ரல் சொல்ல, இல்ல இல்ல அது உன்னோட இமேஜினேஷனா இருக்கும், நேத்து வேற வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதனால ஓ உருவத்தை நீ பார்த்து தோர்த்தி ஞாபகத்திலேயே தோர்த்தின்னு நினைச்சிருந்திருப்ப அப்படின்னு திரும்ப ஏப்ரல் சொல்றான். இப்படியே உங்க வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது கார்மன் அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சுன்னு கேட்டோன்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ஆமா கண்டிப்பா இத போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கார்மன் சொல்ல, எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா தோர்த்தியோட டெட் பாடியவே காணும் அப்படின்னு கார்மன் சொல்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஃப்ளையான் ஸ்மோக் பண்ணலான்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மருந்து பொருட்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அது ஒரு குடோன்ல கபோர்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டோர் ரூம் கிட்ட போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட யாரோ ஒருத்தர் நடந்து போன மாதிரி ஒரு கால் தடமும் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டோர் ரூம் குள்ள போறான். அங்க போய் பார்த்தா தோர்த்தியோட டெட் பாடி இவனுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ ஏப்ரல் சொன்ன மாதிரி நான் இப்ப பார்த்தது உண்மையா பொய்யா அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டு தோர்த்தியோட டெட் பாடிய தேடுறான். அந்த சமயத்துல ஒரு மூலையில பப்பட் கீழே கிடக்குது. பப்பட்டை எடுத்து அது உடம்புல இருக்க மண்ணல்ல தொடச்சு விட்டவன் டக்குன்னு பின்னாடி பக்கமும் தொடச்சு விடுறான். அந்த பப்பட்டோட தலை அப்படியே திரும்பி இவனை பார்த்து கெக்க வைக்கன்னு சிரிக்குது. ஃப்ளையான் டக்குன்னு அந்த பப்பட்டை தூர வீசிடுறான். ஆனா அந்த பப்பட் இங்கே எங்கேயுமோ ஓடுது. யாரு ஓடுறா அப்படிங்கிற தடையுமே இல்லாம ஓடுது. இவனுக்கு மண்டை குழம்புன மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறான். திடீர்னு பார்த்தா தோர்த்தி அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய முள்ளு கரண்டி எடுத்து அவனோட மண்டையில இருக்க மூளையை தவிர பிச்சு எடுத்துருது. அதே முள்ளு கரண்டி வச்சு அவன் உடம்பெல்லாம் அடிச்சு அதே இடத்துல அவனை சரிச்சிருது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல தனியா டிவி பாத்துட்டு இருக்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த பக்கம் கிளாடஸ், இதுவரைக்கும் அவங்க வரைஞ்ச ஓவியங்களுக்கு முகமே இருக்காது. ஆனா இந்த தடவை அந்த பப்பட்ட அதோட முகத்தோட வரைஞ்சிருக்காங்க. ரூஃபஸ் அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கார். இந்த பக்கம் ஏப்ரல் ரேயான் கிட்ட வந்து, எனக்கு நல்லா தெரியும் தோர்த்திய கொன்னது பிளையான் தான் அப்படின்னு ரேயான் கிட்ட சொல்ல, என்ன லூசு மாதிரி உளர்ற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இல்ல இல்ல பிளையான் கிட்டதான் அந்த பொம்மை இருந்துச்சு, அந்த பொம்மை தான் எல்லாரையும் கொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன், அந்த
அந்த பொம்மையை நீ எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு ஏப்ரல் கேக்க, ரேயானும் இல்ல அந்த பொம்மையை நான் பாக்கல அப்படின்னு. சரி, அவன் கில்லரா இல்லையானா அவனோட கபோர்ட செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அவனோட கபோர்ட உடைக்கிறாங்க. அது ஆல்ரெடி பூட்டு போட்டுருக்கு. எவனாவது ஒருத்தன் வெறும் யூனிஃபார்ம் வைக்கிற கபோர்ட பூட்டு போட்டு பூட்டுவானா, இவன் பூட்டிருக்கான் பாத்தியா அப்படின்ட்டு அந்த பூட்டை உடைக்கிறாங்க. உடைச்சு பார்த்தா உள்ள ஒரே நியூட் போட்டோஸ். இத்தனை நாளா ஸ்ரீராமர் மாதிரி பேசிட்டு இருந்தானே இவனா இந்த காரியத்தை பண்ணதுன்ட்டு அந்த கபோர்ட்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒண்ணும் இல்ல. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஜெனிஃபர் ரூஃபஸ் கிட்ட டேப்லெட் எல்லாம் கொடுக்கறான். அவரும் கொஞ்சம் கேஷ் எல்லாம் ஜெனிஃபர் கிட்ட கொடுத்து, இன்னைக்கு நைட் என்ன மீட் பண்ணவா அப்படின்னு ஜெனிஃபரை கூப்பிட, கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரா. வந்தவளுக்கு பெரிய ஷாக். வெளியில நின்றுட்டு இருக்கிறது ஏப்ரலும் ரேயானும், அவங்க ரெண்டு பேரும். அதை பார்த்து ஷாக் ஆன ஜெனிஃபர், ஏன்பா இந்த கும்மிருட்டுல சத்தம் உடாம இப்படி வாசல் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்களே, இது அடுக்குமா? சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஜெனிஃபர் ஜெனிஃபர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பப்பெட் இருந்துச்சு இல்லையா, அதை நீ கடைசியா எங்க பாத்த அப்படின்னு கேட்க, நான் கடைசியா கிளாடிஸோட ரூம்ல பாத்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சோ கிளாடிஸோட ரூம்ல ஜெனிஃபர் பார்த்ததுனாலதான் கிளாடிஸ் அவங்களோட ஆர்ட்ல அந்த பப்பெட்டை ஃபுல்லா டிரா பண்ணிருப்பாங்க. அடுத்த சீன்ல பெரிய டாக்டர் கிச்சன்ல டீ மேக் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கார்மன் அங்க வராங்க. அவரு, இன்னைக்கு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு 5 o'clock ஆபீஸ் கிட்ட வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆபீஸ் ரூம்க்கு அவர் போயிடுறாரு. கார்மன் காஃபி மேக் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல கிச்சன்ல இருக்க பேஸ்மெண்ட்ல ஏதோ சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்ட்டு கீழே இறங்கி பாக்குறாங்க. அவங்க ஒரே ஸ்கிரீனா தொங்குது. என்ன இருக்கும் என்ன இருக்கும்ட்டு லைட்டை வச்சு அடிச்சு பாக்குறாங்க, எதுவுமே இல்ல. பட் ஒரு கட்டத்துல தோர்த்தியோட நிழல் தெரியற மாதிரி இருக்கு. அந்த நிழல் அப்படியே கீழே உட்காந்து சின்ன பப்பேட்டா மாறுற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா கார்மனை யாரோ புடிச்சு இழுக்கிறாங்க. கீழே விழுந்தோன்னா அவங்க மேல ஸ்கிரீன் விழுந்துருது, மூச்சு தண்ணறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து பார்த்தா பக்கத்துல தோர்த்தியோட ரெட் பாடி, படிக்கட்டுகளுக்கு மேல பப்பெட் நின்னு கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு அந்த கதவை சாத்திட்டு போயிருது. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் ஏப்ரல் ரேயானும் ஃபிலின் எங்க போனோம் அப்படின்னு தேடி தேடி பாக்குறாங்க. அவன் கார் கிட்ட வந்து அவனோட கார் கீ எடுத்து ஏப்ரல் அந்த காரோட டிக்கியை திறக்கிறா. அதுக்குள்ள பார்த்தா ஃபிலின் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். உனக்கு என்னாச்சு, யாரு உன்னை இப்படி பண்ணது அப்படின்னு கேட்டா, எல்லாம் அந்த பப்பெட் தான் பண்ணுச்சுன்னு ஃபிலின் சொல்றான். ஏப்ரலுக்கு ரேயானுக்கும் பயங்கர ஷாக். இந்த பக்கம் ரூஃபஸோட ரூமுக்கு ஜெனிஃபர் போக, ரூஃபஸ் பயங்கரமா தூங்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஜெனிஃபர், சார் என்ன பண்றீங்க அப்படின்னு அவரோட போர்வையை இழுத்து பார்த்தா, இந்த பப்பெட் உட்காந்துருக்கு, கொடூரமா அவரை கொலை பண்ணி வச்சிருக்கு, அவரோட பெட்ஷீட் எல்லாம் ஈரமாயிட்டு இருக்கு. டக்குன்னு ரூஃபஸ் மேல உட்காந்துட்டு இருந்த பப்பெட் ஜெனிஃபர் மேல தாவி அடுத்த நிமிஷம் அவள சதக்கு சதக்குன்னு கையில வச்சிருக்க கத்தியாலே குத்துது. அவ அதை தூக்கி எறியணும்னு நினைக்கிறா, பட் அவ கையை விட்டது போகாம புடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அவளோட கழுத்தையும் அறுத்துருது. அடுத்த சீன்ல அந்த பப்பெட் படி ஏறி போதுங்க. மேக்ஸ் ஆல்ரெடி டிவி பாத்துட்டு இருந்தாருல, அவரை அந்த கால் ஸ்டிக்கால அடிச்சே கொண்டுடுது. அதே இடத்துல அவருக்கு அலி. அடுத்து ஏப்ரலும் ரேயானும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா டாக்டர் லாட்மேன தேட, அவர் எங்கேயுமே காணும். அந்த நேரத்துல கார்மன் பேஸ்மெண்ட் ஏந்தி மேல ஏறி வந்து அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு, என்ன 5 o'clock வந்து பாக்க சொன்னாரு, அங்க போய் நான் செக் பண்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஜெனிஃபரை கூட்டிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்மன் டாக்டர் லாட்மேனோட ஆபீஸ் ரூம் குள்ள போறா. அங்க போய் பார்த்தா அந்த ரூமே கோரமா இருக்கு, ரத்தம் தெளிச்சிருக்கு. லாட்மேன் உட்கார்ந்துட்டு இருக்க சேர திருப்பி பார்த்தா லாட்மேன அந்த பப்பே பெரிய எலும்பு கூட மாத்தி வச்சிருக்கு. அடுத்த வினாடியே கார்மன அந்த பெரிய எலும்புக்குடு ரூபத்துல இருக்க டாக்டர் லாட்மேன் இறந்து போன ஸ்கெலிட்டன் உடம்பு அப்படியே கழுத்து புடிச்சு நெருக்கிது. அதே இடத்துல கார்மனும் காலி. இந்த பப்பெட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தவங்களையும் கொன்னு அவங்க உடம்புக்குள்ள அவங்க ரூபத்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்குது. தேவைப்படுற சமயத்துல அந்த உடம்பை விட்டு வெளியில வந்துருது. அதனாலதான் ஒவ்வொரு டெட் பாடியும் எழுந்து மத்தவங்கள கொல்றது. இந்த பக்கம் ரேயானும் ஏப்ரலும் ஒவ்வொரு பக்கமும் போய் தேடுறாங்க. ரேயான் ஜெனிஃபர் தேடுறதுக்காக ரூஃபஸ் ரூம்குள்ள போய் பார்த்தா ரெண்டு பேரும் இறந்து கிடக்கிறத பாக்குறோம். இந்த பக்கம் ஏப்ரல் தோட ரூம்குள்ள போய் பாக்குறா, அங்க அவர் இறந்து கிடக்குறாரு. அடுத்து கிளாடியஸோட ரூம்குள்ள போய் பார்த்தா அவங்க வரையறது யூஸ் பண்ற அத்தனை பேனாவும் அவங்க மூஞ்சில குத்தி இருக்கு. அதே இடத்துல இறந்த நிலையில உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வீச்சின்னு கத்திட்டு தலை தெரிக்க ஓடுறா. இப்ப உயிரோட இருக்கிறது ஏப்ரலும் ரேயானும் மட்டும்தான். ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு டாக்டர் லாட்மேன் உடம்புல இருக்க பப்பெட் அப்படி அங்க வருது. அவங்க ரெண்டு பேரையும் பாக்குது. அவங்க ரெண்டு பேரும் அதை பார்க்கும் போது அது உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. டாக்டர் லாட்மேன் ஏப்ரல் சொல்ல நேரா ரேயான புடிச்சு அவனை தள்ளுமுள்ளாக்கி பயங்கரமா அடிக்குது. அவனும் திரும்ப அடிக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த ஏப்ரல் அங்க இருக்கிற சிபிஆர் கொடுக்கற ஷாக்கிங் மிஷின் எடுத்து அந்த ஸ்கெலிட்டன் முதுகுல வச்சிடறான். அடுத்த செகண்ட் அந்த ஸ்கெலிட்டன் கீழே விழுந்துருது. கொடூரமா இருக்கு. அப்படியே ஏப்ரல் நெருங்க, ஏப்ரல் வேண்டாம் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டே தரையில நகர்ந்து போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல பயங்கர கடுப்பான ஏப்ரல், நிறுத்துன்னு சொல்றல அப்படின்னு குரல உயர்த்தி கத்த பப்பெட் அப்படியே நின்றுடுது. டக்குன்னு எழுந்திரிச்சு, ஏப்ரல் உனக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன், உன்னதான் பல நாட்களா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. பப்பெட்டுக்கு பயங்கர ஷாக். அதே சமயத்துல நான் உன்னோட பேத்திக்கெல்லாம் பேத்தி என்ன தெரியுதா அப்படின்னு கேட்க பப்பெட் தலைய சாச்சு அவளை பாக்குது. அப்பதான் மரண மாசான ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க. பப்பெட்
பப்பெட்டோட 70s ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கிளைமேக்ஸ். பப்பெட்டுக்கு ஞாபகத்துல வர பப்பெட் இப்படி உருவாச்சு அப்படிங்கறத பப்பெட்டே நினைச்சு பாக்குது. இந்த பக்கம் ஏப்ரல் நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு பப்பெட்டை பார்த்து சொல்றா. அதே சமயத்துல ஏப்ரல் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு பாக்குறா. அப்போ ஒரு சீன்ல ரயான் கிட்ட மேக் இறந்த அன்னைக்கு தானே முதல் முதல்ல அந்த பப்பெட்டை வெளியில எடுத்திருப்பா, அன்னைக்கு செத்தவரோட சரித்திரம் ரொம்ப முக்கியம் குமார் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதெல்லாமே நினைச்சு பாக்குறா. மோரல்லஸ் இவ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கா. இந்த பப்பெட் தான் கொல்லுதுன்னு அவளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் எதையுமே தடுக்காத இவ பப்பெட்டோட ஃபேமிலி இல்லையா, இவளுக்கும் அந்த மூர்க்க குணம் இருக்குது. நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறா. பப்பெட் சிரிக்குது. நான் உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தேடி கொடுக்கறதுல உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னோன்னு பப்பெட் யோசிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்த பார்ட் வேற லெவல்ல ப்ரூட்டல் கோல்ட் பிளட் ஹாரரா இருக்கும் அப்படிங்கறதுல ஐயமே இல்லை. ஜெனிஃபர் சிரிக்கிறா, பப்பெட்டோ சிரிக்குது. இதோட இந்த படம் முடியுது. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ மீனும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க, எல்லாரும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.